மத்திய மாகாண தமிழ் தின போட்டிகளில் வெற்றியீட்டியோருக்கான பரிசளிப்பு விழா மாத்தளை மகாத்மா காந்தி மண்டபத்தில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக மத்திய மாகாண தமிழ் கல்வி அமைச்சர் மருது பாண்டே ராமேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். தோட்டப்பகுதி பாடசாலைக்கு 2,000 மில்லியத்துக்கும் மேற்பட்ட காசுகளை எங்களது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் சரியான முறையில் அதை வழங்கினார். அதே போன்று ஆசிரியர் நியமனங்கள் பற்றாக்குறை இருந்தது. நான் நினைக்கின்ற ஏனைய மாகாணங்களிலே பட்டதாரிகள் உண்ணாவிரதம் போராட்டம் என்று நடத்தினார்கள். மத்திய மாகாணத்தில் மாத்திரம்தான் நினைக்கின்ற போராட்டம் நடைபெறவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு தேவைப்பட்டு ஏற்றவாறு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு வருகின்ற 6ஆம் தேதி இந்த ஆசிரியர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக 750 மேற்பட்ட பட்டதாரிகளை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. மாகாண சபையின் பெயர் பலகையிலே அவர்களது பெயர் விவரங்களை நாங்கள் திங்கட்கிழமை அறிவிக்க இருக்கின்றோம். இந்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை இலங்கைக்கு செய்து வந்திருக்கின்றது. அண்மையிலே பாரத பிரதமர் அவர்கள் வழங்கி தந்த பொழுது அட்டன் கிளங்கன் வைத்தியசாலை, வீடமைப்பு திட்டம், பாடசாலைக்கு என பல்வேறு செயல் திட்டங்களை அந்த சௌமியமூர்த்தி தொண்டமானியா காலம் தொற்று அவர்கள் செய்து வருகின்றார்கள். போன கடந்த வருடம் மாகாணத்துக்கு மத்திய மாகாணத்துக்கு என்ன மத்திய அரசாங்கத்தின் ஊடாக கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 6,000 மில்லியன் ரூபாய் பாடசாலைக்கென ஒதுக்க மத்திய மாகாணத்துக்கென ஒதுக்கப்பட்டது.